Welcome to PLT 2.8 channel. நான் உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நாம பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா டியோசஸ் காலோ ஒரு சூப்பரான கேம்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட ப்ளே பண்ணிக்கிறது யார் அப்படினு கேட்டினா பாட் கேமிங் தமிழ் அப்படிங்கறதா. PUBG லிட்ல கேம் ப்ளே வீடியோஸ் ரெகுலரா போட்டுட்டு இருக்கவர தான். இவரோட சேனல் நேம் கூட பாத்தீங்கன்னா பாட் கேமிங் தமிழ் செக் பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா தொடர்ந்து கூட சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம கேம்ல குள்ள போலாம். ஓகே நம்ம லேண்ட் ஆன இடம் பாத்தீங்கன்னா ஓல்ட் பேஸ்ல தான். ஓல்ட் பேஸ்ல ஏறணும்னே ஒரு ஸ்குவாட் இருக்கும். நல்ல ஒரு ஃபைட் இருக்கும் அப்படி சொல்லுதா இறங்கணும். பட் ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்குவாடுமே வரல. அங்க தேவன கன் எடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் ரிசிட் பாத்தீங்கன்னா எனிமி ஃபயரிங் ஷாட் கேட்டிருந்துச்சு. சோ முன்னாடி எனிமி இருக்க நடந்து ப்ரோ அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர்ட்ட இன்செக்ஷன் சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி போய் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு ஸ்குவாட் நடுவில் ஃபைட் போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்குவாட் காலி ஆகிட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். கரெக்டாக பாத்தீங்கன்னா மேலே ஒருத்த ஒன் ஹெச்பில் உடனே இருந்துட்டான். அடிச்ச ரெண்டு பிளட்ல பாத்தீங்கன்னா செத்து போயிட்டான். ஒழுங்காவே ஸ்ப்ரே பண்ணல ஆனால் பட்ட ஒரு பிளட் செத்துட்டான். தலைவர் ஒன் ஹெச்பில் இருந்துட்டு பண்ணிட்டு ஸோ நாக்கு வச்சுனே பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே ஒருத்த கூச்சா அவனே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுறான். பட் ஆனால் டேமேஜ் இல்லை. இன்னொருத்த வேற சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு நாக் பண்ணிட்டான். நம்மளை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இன்னொருத்த நாக் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு நல்லா ஸ்ப்ரே வைக்கிறேன். ஏதோ ஒரு கில் ஆட்டே போட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் ஒரு கில் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டே போட முடியல. சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பி ஸ்டோரில் ஏறி போய் எனிமி இருந்தாங்க அடிச்சு கிள் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு கில் வரும்னு சொல்லி பார்த்தா அது பார்த்தா பாட் கேமிங் தமிழ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சிருக்காரு. அவருக்கு இந்த கில் போயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அவன் ஒருத்தரப்பான பார்த்தா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நாலு காலம் நவுந்திருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவையான கன்னு கன் இல்லை புல்லட் எடுத்துட்டு லோடு பண்ணிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி முடி பண்ணிச்சு. ஆனால் ரெண்டு ஃபுட்ஸ் நாளை காட்டிட்டு இருக்கு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை லோடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோடு பண்ணிருக்கேன். நம்மளால பார்த்தா வெறிய மேலே போய் அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கண்ணை லோடு பண்ணிட்டு வரப்போ முன்னாடி போ அப்படின்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. நம்மளை நாக் பண்ண அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவனி நாக் பண்ணிச்சு. அவன் கூட வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணாவது இன்னொருத்த வந்துருந்தான். அவனும் பார்த்தீங்கன்னா லோ ஹெச்பியில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1v3 பண்ணி அந்த ஸ்குவாடை முடிச்சுட்டு நம்மளால பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபாஸ்ட்டாக தூக்கிட்டு இவங்கள்ட்ட தேவையான லூட் எடுத்துலாம். இவங்கள்ட்ட தேவையான லூட் எடுத்துட்டாலே போதும் இந்த லாபியில் கடைசி வரைக்கும் நம்ம சர்வை பண்ணுறதுக்கான எல்லா புல்லட்டுமே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் மூணு நாலு பேர் செத்து கிடந்தான ஒரு இடத்துல. ஸோ கீழே நடந்த ஃபயர் சவுண்ட் கேட்குது அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருந்துச்சு. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் பண்ணிச்சு. ஸோ இந்த பக்கம் ஏதோ பிளேயர் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் சவுண்ட் லேட்டாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பிளேயர் எங்கே அதில் பாட்டா பிளேயர் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எங்கன்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளால பாட் கேமிங் பார்த்தீங்கன்னா உள்ள பூத்துக்கிட்டாரு. இவங்க அந்த பாட்டு கிள்ளு தான் போச்சு அதுலேருந்து டேமேஜ் கொஞ்சம் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கான பாட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். அவங்கள முன்னாடி இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுற சவுண்ட் கேட்டுச்சு. படுத்துட்டு இருக்க பாட்டை பார்த்தீங்கன்னா நெசிக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கில் அஞ்சு கிலோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்து ரிஜிட் இங்கே ஒரு பாட்டு இருந்துச்சு இந்த பாட்டு விட்டு எதுக்கு கில் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அங்கே நடிச்சிருந்து நான் இந்த பாட்டை மட்டும் பார்த்துட்டு பிளேயர் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள நம்மளை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டாங்க. சரி ஓகே நம்மளால நாக் பண்ணிவிட்டோம் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்கல பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்ட் அவர் இருக்கான் ப்ரோ அப்படின்னு சொல்லி மார்க் போட்டு விட்டாரு. சரி ஓகே அந்த பக்கம் தான் ஃபைனல் சொல்லி கேட்குது. அவன் தூரத்தில் தான் ப்ரோ இருக்கான் வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கி விட்றேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூக்குறது வந்துட்டு இருக்கேன். தூக்குக்குள்ள பார்த்தீங்கன்னா எதிர்பார ரொம்ப பெரிய டுஸ்ட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா எனிமி இங்கே வந்துட்டானுங்க. ஒருத்தன் தான் பரவாயில்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா அவனோட டீமேட் இன்னொருத்தன் வந்துட்டான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஃபோர்ல நல்ல ஹிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வெள்ள சட்டி நாக் பண்ணிச்சு. அடுத்து யூஎம்பி மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ணில் அடிச்சு இவனி பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டுச்சு. இப்போ ரெண்டு பேருமே அட்டன் டைமில் நாக்கில் இருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால தூக்கி விடலாம்னு நினைக்கல அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே வந்துருந்தானுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேர்த்தையும் வந்து அழுத்தி விட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டு மேலே தூக்கி விட்டுருக்கேன். சரி இப்போ நான் அழுத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவனோட டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கப்படுவோம் இதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுத்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவனை ரெண்டு பேர்த்து அழுத்தி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9 கில் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சாரி 8 கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபயர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது நம்மளால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோ ஹெச்பியில் இருக்காரு. ஸோ தரல பார்த்தீங்கன்னா இது அடிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு எனிமி பார்த்தீங்கன்னா அவனோட டீமெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே முன்னாடி வந்துட்டான். நம்மளால பார்த்தீங்கன்னா ஏகே எடுத்து போன பொருளும் பிறந்துட்டாரு. அவன் எஸ்டோனிக்கு வச்சிருந்தும் கூட பார்த்தீங்கன்னா நம்மளால ஏகே சமாளிச்சிட்டாரு. ஸோ இவனும் நாக்கில் தான் இருக்கான். இவனோட டீமெட் ஒருத்தர் எங்கன்னு தெரியல அந்த ஒருத்தர் தலை தரிச்சு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது சேஃபில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் போட்டு வேரஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோன் போட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு இருக்க சேவன் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேசியா பறந்துட்டு வருது. டேசியாக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மினரோட வருது. சரி ஓகே இங்கெல்லாம் எனிமி இருக்கானுங்க காரில் போயிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு சேஃப் ஜோனுக்குள்ள சேஃபாக இருக்கலாம்னு போகல. முன்னாடியே ஜீப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவாட் இங்கே வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த ஜீப்பில் இருக்க ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்ட் ஓவர் போய் பார்த்தீங்கன்னா நம்ம காரை பார்த்தீங்கன்னா கவர் எடுத்த மாதிரி நிறுத்திட்டு இங்கிருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர் எடுத்த மாதிரி போயிட்டு இருக்கேன். ஏழு எடுத்து க்ளோஸ் நேஞ்சர் தலைவர் அடிக்க வந்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் கொடுத்துட்டேன். அடுத்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவுண்ட் வந்துட்டு இருந்தா அப்படியே ராஜஸ் பார்த்தீங்கன்னா அவனு பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டு வச்சு ராஜஸ்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருந்தா இனிமே. ஸோ ஓகே அவன் அடிச்சுட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா சாரி நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் நல்லா ஹீட் கொடுத்துட்டான் டீம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டை போட்டு ஹீல் பண்ணுறேன். நம்மளால பார்த்தீங்கன்னா இன்னொருத்த நாக்கு வச்சுட்டாரு. ஸோ இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனுக்காக தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கோம். எனர்ஜி ட்ரிங்க் பெயின் கிளர் எதுவுமே இந்த இடத்துல இல்லை. ஸோ இருக்கிற லைஃப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கிரேட் தூக்கி போட்டு நாக்க வச்சு இல்லையா அவனை கில் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கிரேட் தூக்கி போட்டிருக்கேன். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவன் மாட்டவே கிடையாது. ஸோ அடுத்த அவனோட டீமேட்டுக்காக தான் இந்த இடத்துல மறுபடியும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகல பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி எடுத்துகிட்டு வந்து ஒரு லிஃப்ட்டில். ஸோ பார்த்தோன்னே லைட்டாக பயம் வந்துருச்சு. நல்ல வேலை வந்து ரூமுக்குள்ளே போயிட்டான். இப்போ ஆர்பிஜி தப்பாக விட்டானா அவனுக்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ கேப்பில் பார்த்தீங்கன்னா விட்டாதானா வெளியே போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு டக்கு வெளியே வந்தான் அவனும் பார்த்தீங்கன்னா யூஎம்பில் அடி சாத்தியாச்சு. இவனும் பார்த்தீங்கன்னா இப்போ நாக்கில் இருக்கான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு எம்ஃபோர் கொஞ்சம் லோட் பண்ணாமல் இருக்குது. அந்த என்ன லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ லோடு பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வாட்ட மாதிரி தான் இவனு அழுத்தி விட்டலாம்னு சொல்லிட்டு அழுத்தி விடக்குள்ள பார்த்தீங்கன்னா 9 கில்லிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 11 கில்லு ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடு அழுத்தி கில்லும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மாதிரி ராஜேஷ் ஒருத்தர் நாக் பண்ணியதில்ல அந்த கில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டார் வாக்கம் இந்த அவர். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 11 கில்லு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளாம் இன்னும் ஒரு எத்தனை பேர் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் எத்தனை நம்ம இன்னும் எத்தனை பேர் இது போடணும். நான் 2 கில் அடிக்க போகிறேன். ஸோ 2 கிலோட பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிய போகுது. அதனால வாக்கம் தமிழ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எனிமி இருக்க மாதிரி வார்க் பண்ணுறாரு. ஓகே ரைட் சைடு போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா லெவல் ஹெல்மெட் கிடைச்சது அப்படியே பிக்கப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா அந்த பானஸ் பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பைப்பில் ஓடியாந்துட்டு இருக்கும். ஸோ வாட்டுன்னு சொல்லக்கூடாது. இது வந்து பிளேயர் தான் ஆனால் பாட்டு தரமா எதுக்கு அவுட் சைடு ஓடியாந்தான்னு தெரியல. ஜோனே வந்துனா அவனோட லெஃப்ட் சைடு தான் இருக்குது. அதை விட்டு ரைட் சைடு வந்துட்டு இருந்தான். எதுக்கு வந்தானு தெரியல, எதுக்கு நம்ம அடி வாங்கணும்னு தெரியல. மறுபடியும் அதே பக்கம் ஓடிட்டு இருக்கான். ஸோ ஓடக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணா ஆனால் ஒரு உள்ளிட்டு கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகல. இப்போ நடக்கிற காமெடி நீங்களே பாருங்க. கதவை பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கல பார்த்தீங்கன்னா வெளியே இருந்த தலைவர் க்ளோஸ் பண்ணி விட்டாரு. உள்ள தடுமாறி போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி அவனை காலி பின்னாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு பாண்டிகள் கன்ஃபார்ம் இருக்கு. இன்னும் ஒருத்த மட்டும் தான் அவனையும் ரொம்ப நேரம் தேடி பார்த்துருந்தோம். எங்கெங்கயோ ஜீப் எடுத்ததுலாம் பாட் கேமி தேடி இருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பில்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில் அவன் கவர் மாதிரி படுத்திருக்கான். ஸோ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அவன் நல்ல பிளேயர் இருந்தானா நான் கிரேனட் எடுத்து அடுத்த செகண்டே என்ன அடிச்சிருக்கலாம். பட் அவன் நல்ல பிளேயர் கிடையாது. நம்ம போட்ட கிரேனடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் படுத்திட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் வாங்கிட்டான். ஏஞ்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹிட் ஷாட்டாக வச்சுட்டேன். ஸோ இவன் பிள்ளை பார்த்தீங்கன்னா இவனையும் அடிச்சு சாத்தி 13 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதம் பார்த்தா ஈஸியாக சிக்கன் அடிச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த அந்த கேம்ல கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. புதுசாக இன்னும் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போடுவோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ல உங்களை மீட் பண்ணுறேன். பை.